அவங்களுக்கு வந்து லோ குவாலிட்டி ஸ்டார்டிங்கு 700லேருந்து இருக்குது. ஃபால்ஸ் வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஏறாது. ஓ, இது 6 வருஷத்தை எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்களே மாற்றி கொடுத்தோம். கையாலே ஆமாம், கையால் ஏன்னா அமெரிக்கன் மெட்டீரியலில் ஹீட்டே வராது. 100% ஹீட்டே வராது. வெல்கம் பேக் டு சேனல் மீ மொத்தம்லாம். நான் அவங்க சிங்கிள் ரெடி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களோ அதே மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், அடுத்தவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப் உங்களுக்கு தேடி பிடிச்சி நிறைய கார் லவர்ஸ்க்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. அண்ட் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ கார் சீட் கவர்ஸ் இங்கே தான் இருக்கும். அண்ட் இந்த நியூ கார்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணுறாங்க. அவங்க சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி தரமாக சூப்பரான குவாலிட்டியில் திருநெல்வேலி சைடில் எல்லாம் சவுத் சைட்லேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி யாருமே அந்த டைப்பில் பண்ணாத மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான அனுப்பிங்க பார்த்திங்கன்னா சன் ஃபிலிம்ஸு, சீட் கவர்ஸு, ஸ்டீரிங் கவர்ஸு, அதுக்கப்புறம் நெக்ரெஸ்ட்டு, ஹாம்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் அண்ட் சீட் ஃப்ரேம் ஒர்க்கு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா தரமாக பண்ணுறாங்க, அதான் மெயின். அண்ட் அவங்க பார்த்து எப்படி பண்ணுறாங்க, ஒவ்வொரு குவாலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் சீட் கவர்ஸில் என்னென்ன ரேஞ்செலாம் இருக்குது, அது எந்த காருக்கு எப்படி போடுறாங்க, அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் இப்போ காட்டுவோம். அண்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கார் சீட் கவர்ஸ் இருக்குது. அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி இருக்கும், எல்ஐசி பக்கத்தில் இருக்கும். அண்ட் இன்னும் சொல்லணும்னா நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ், நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கார் சீட் கவர்ஸ் இருக்கும். அண்ட் மறக்காமல் எல்லோரும் வாங்க. நீங்கள் உங்கள் காருக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தூரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து போட்டாலுமே பெஸ்ட்டாக போடணும். ரேட் எவ்வளோ கொடுத்து போடுறோம் அண்ட் அதுக்கு ஒரு கிலோமீட்டர்ஸை கணக்கு எடுக்காமல் தரமாக போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே தாராளமாக வரலாம், உங்களுக்கு தரமாக பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் திருநெல்வேலியிலே பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஓனர் அண்ணன் பேசிடலாம். நம்ம ஷாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ணன் சொல்லுவாங்க. நான் உங்கள் பேர் என்ன? என் பேர் தயாப் சாதிக். நம்ம ஷாப் நேம் சொல்லுங்கள். ஆ, நியூ கார் சீட் கவர். ஓகே, இது நீங்கள் தொடர்ந்து எத்தனை வருஷமான பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நமக்கு சர்வீஸ் இருக்குது. 30 வருஷமாக? ஆமாம், 30 வருஷமாக சர்வீஸ். இங்கே வந்து நான் 2 வருஷம் ஆகிட்டு. ஓகே, மீதி சவுதியில் இருந்தோம். சவுதியில் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ சவுதியில் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆமாம், சவுதியில் அங்கே எல்லாம் இதுதானே, இதே வேலை தான், இதே ஒர்க் தான். இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை கார்ஸ்லாம் வருது? எங்கள்கிட்ட 2-3 கார் வரும். 3 கார் வரும். அண்ட் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இப்போ சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டு, சன் ஃபிலிமு, நூடுல்ஸ் மேட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன கேட்டாலும் நாங்கள் மாட்டிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ எந்தெந்த மாதிரி கார்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை எல்லா கார், எல்லா காருமே எந்த கார் வந்தாலும் எந்த கார் வந்தாலும் நீங்கள் கொடுத்துருவோம். அண்ட் இந்த சீட் கவர்ஸில் ஒரு 3 டைப் இருக்குல்ல? ஆமாம், இது வந்து 40 வரும். ஓகே, அப்புறம் வந்துட்டு 40, இது வந்து 100 பக்கம் மெட்டீரியல் இருக்கும். இது அமெரிக்கன் லெதர் ஜுவல்லர் மெட்டீரியல். இது வந்து இம்பாலா மெட்டீரியல். இது வந்து எப்படின்னா ஃபேப்ரிக், இது ஆட்டோமேட்டிக் ஃபேப்ரிக். இது வந்து வேக்காது, ஒன்றும் ஆகாது. இது வந்து விலை ஜாஸ்தியாக வரும். இதுக்கு அடுத்தது வந்து அமெரிக்கன் லெதர், அதுவுமே நல்லாயிருக்கும். விரும்பி போடுறது அமெரிக்கன் லெதர் தான் போடுவாங்க. ஸ்டிச்சிங் சைடு வரும்போது நீங்களாகவே ஓனாக ஸ்டிச்சிங் பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம். ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஏதோ ஒரு டபுள் ஸ்டிச்சிங் பண்ணுற மிஷின்? ஆமாம், டபுள் தையில் ஸ்டிச்சிங் போடுறோம். அது எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் போடுறோம். நூல்லேருந்து எல்லாமே இதை தான் பண்ணுறோம். இப்போ அது வந்து நம்ம திருநெல்வேலி சைடில் யார்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. நம்ம யார்ட்டுங்க இப்போ பண்ணுறதில்லை, யாரும் பண்ணுறதில்லை. இப்போ நாங்கள் மட்டும்தான் ஃபிட்டிங் கவர் நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம். நீங்கள் தான் பண்ணுறீங்க? நம்ம சீட் கவர் டேமேஜ் ஆகாமல் ஃபிட்டிங் கவர் நாங்கள் தான் பண்ணுறோம். ஒரு ப்ராடக்ட் கொடுக்கீங்கன்னா உங்களால் எவ்வளோ வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்கும்? அது 7-8 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். தாராளமாக கொடுப்போம். அதுக்கடையில் அவங்களா ஏதாவது கிழிச்சிட்டு வந்தாங்கன்னா நான் அது பண்ணி கொடுப்பேன். கொடுத்துருவீங்களா? அது நான் அவங்களா ஏதாவது ஒரு பிள்ளைங்க ஏதாவது கிழிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு தக்கன நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். கொடுத்துருவீங்க? இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து வாராங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீங்கள் முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடி புக்கிங் போட்டு எனக்கு வந்து அட்வான்ஸ் போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா இப்போ சேலத்துலேருந்து வராங்க, திருச்சியிலேருந்து வராங்க, எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க. இப்போ அவங்க வந்தாங்கன்னா 2 நாளைக்கு அட்வான்ஸ் போட்டுருவாங்க. வந்தால் காலையில் வந்தால் சாயந்தரம் கொடுத்துருவோம். சாயந்தரம் 4 மணிக்கெலாம் கொடுத்தவங்களா? இது மாதிரியான எந்த வேலையாக இருந்தாலும் 4 மணிக்கு அவங்களுக்கு எல்லாமே 4 to 5 மணிக்கு கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இந்த மாடல் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். வந்தவொடனே மாற்ற மாதிரி. சரி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி, வாங்க வீடியோ ஃபுல்லாக போய் பார்ப்போம். வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டிச்சிங் ஏரியா வந்துடும். அண்ட் அண்ணன் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அண்ணன் உங்கள் பேர்?
என் பேர் அன்சாரி. சொல்லுங்கள் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. இப்போ இங்கே இங்கே என்ன ஸ்டிச்சிங் பண்ணுவீங்க, என்ன மாதிரி நான் பண்ணுவீங்கன்றது? ஃபுல்லாக ஸ்டிச்சிங்கு, அப்புறம் வந்து டபுள் ஸ்டிச்சிங் அங்கே இருக்குது, ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி தைக்கிறது ஃபுல்லாக. உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷின் சொன்னீங்கல்ல? ஆமாம், ஸ்பெஷல் மிஷின் வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சிங் இருக்குது, அது உள்ள நான் ரெண்டாவது காமிக்கிறேன். இது ஃபுல்லாக முதல்ல ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, இது ஃபுல்லாக ஸ்பாஞ்சி அடித்து தச்சு ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஸ்பெஷலாக அந்த டபுள் தையல்னு மிஷின் இருக்குது, அதை வந்து ஸ்பெஷல் நீட்டி டபுள் நீனிங் வரும், டபுள் அதுக்குன்னே வச்சிருக்கு. அண்ட் இப்போ இவங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அந்த குவாலிட்டியான அந்த லெதர் அந்த மேலே? இது வந்து அமெரிக்கன் லெதர் வந்து இது வந்து சின்ன வண்டிக்கு 14 ரூபா போடுவோம், நல்ல காஸ்ட்லியான. இது லோ மெட்டீரியலும் இருக்குது, லோ மெட்டீரியல் எவ்வளோ? அமெரிக்கன் லெதரில் லோ மெட்டீரியல் இருக்குது? இல்லை இல்லை இல்லை, அமெரிக்கனில் லோ மெட்டீரியலும் இருக்குது, இது வந்து காஸ்ட்லியாக இருக்கும், இது லைஃப் நல்லாயிருக்கும். இப்போது லோ மெட்டீரியல் சொன்னீங்களா, அதுக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசம்? அதுக்கு இருக்குன்னா இது வந்து ஹீட் ஏறாது, லாங்கில் போனோன்னா ஹீட் இருக்காது, ஆமாம் ஹீட் இருக்காது, லைஃப் இருக்கும். இந்த நெக்ஸின் வெடிப்பு வரும்ல, அந்த வெடிப்பு இருக்காது இதில், இது அது வாட்டில் கிடக்கும். எத்தனை வருஷம்? இது வந்து மினிமம் 6 வருஷம் அது வாட்டில் கிடக்கும். நாங்கள் சொல்கிறது 6 வருஷம், அதுக்கு கூடையும் கிடக்கும் இருக்கும். ஆமாம், நாங்கள் சொல்கிறதே 6 வருஷம் கேரண்டி கொடுப்போம் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு. இது வந்து 6 வருஷத்தில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்களே மாற்றி கொடுத்துருவோம். நீங்களே மாற்றி? ஆமாம், நாங்களே மாற்றிக்கிறோம். ரெக்சின் பேட் ஆகாது. ஓகே, ரெக்சின் வந்து அந்த அளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். இது வந்து வெளியே போட்டதே சின்ன வண்டிக்கு 24 ரூபா போடுறாங்க, நாங்கள் அந்த மாதிரி போட்டது இல்லை. அமெரிக்கில் அது லோ பட்ஜெட்டில் பண்ணணும், லோ பட்ஜெட்டில் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பு இருக்குமா? உழைப்பு இருக்கும், அதாவது லோ பட்ஜெட்டில் பண்ணுறது அமெரிக்கன் லெதரில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் வந்து ஸ்பாஞ்சி மெட்டீரியல் இதுதான் கம்மியாகவும் தர, மற்றபடி ஃபிட்டிங் எல்லாமே ஒரே வேலை தான், ஒரே மாதிரி தான். ஆமாம், ஸ்டிச்சிங் எல்லாமே எல்லாமே ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரே வேலை தான். அந்த மாதிரி எவ்வளோ வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க? அதுக்கு வாரண்டி நம்ம கொடுக்கறது இல்லை, நம்ம அதுக்கு நம்ம கேரண்டி வாரண்டி எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஒன்லி அமெரிக்கன் லெதருக்கு தான் வாரண்டி கேரண்டி எல்லாமே கொடுக்குறோம். இத்தனை நாள் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே கிடைக்காது, சென்னையில் முதற்கொண்டு கூட கிடைக்காது, அவ்வளோ கிடைக்காது. இது ரொம்ப ரேரு கிடைக்குது. இதே வந்து இம்பார்ட்டன்ட் ரெக்சின் தான், ஒன்லி ஃபாரினுக்கு, துபாய், ஆமாம், குவைத்து, சவுதி இதுக்கு தான் போகிறது. எங்கேயுமே லோ மெட்டீரியல் இந்த அமெரிக்கன் லெதர் நாங்கள் சாம்பிள் கூட கொடுத்து விடுவோம், எங்கேயுமே கிடைக்காது. ஆமாம், அமெரிக்கன் லெதர் அப்படி கிடையாது, என்ன இருக்குல்ல இதுதான் ஸ்பெஷலாக இருக்கும். டபுள் டபுள் ஸ்டிச்சிங்னா அது என்னென்ன ஆகும்? டபுள் ஸ்டிச்சிங்னா வந்து டபுள் நீட்டிங், டபுள் தையல் ஒன் போல் வரும்ல, ரெண்டு தையல் ஒன் போல் கரெக்டாக நீட்டாக வரும், அதனால தான் அந்த டபுள் ஸ்டிச்சிங். மேக்ஸிமம் காருக்கு, காரை பொறுத்தவரை டபுள் ஸ்டிச்சிங் தான் மெயின். ஏன்னா அது இல்லைன்னா நம்ம வந்து காருக்கு அந்த ஃபினிஷிங் இருக்காது. ஃபினிஷிங், ஆமாம், அது ஃபினிஷிங் கொடுக்குறதே டபுள் ஸ்டிச்சிங் தான் ஃபினிஷிங். அது அந்த லுக்குக்காக சொல்கிறீங்களா? அந்த லுக்குக்காண்டி. ஆமாம், மேக்ஸிமம் வந்து ஒரிஜினல்லே வந்து டபுள் ஸ்டிச்சிங் தானே கொடுக்காங்க உங்களுக்கு. ஆமாம், அதனால் அதே மாதிரி டபுள் ஸ்டிச்சிங் ரெண்டு மிஷின் கிடைக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி திருநெல்வேலி யார்ட்டுமே இந்த மிஷின் கிடையாது? திருநெல்வேலியில் டபுள் ஸ்டிச்சிங் மிஷின் யார்ட்டுமே கிடையாது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் சீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம். என்ன பண்ணுவீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம்னா, சீட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மாடலில் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். மாடல்னா எப்படி? எப்படின்னா இப்போ இது ஆக்சுவலாக போலோ சீட்டு, சரி, புது வண்டிக்குள்ளது தான் போலோ சீட்டு. இது வந்து அவங்க பக்கெட் சீட் மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டிருக்காங்க. இது வந்து என்ன இருக்குல்ல, இது வந்து பக்கெட் சீட் மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ போலோ சீட்டு இருந்தது நீங்கள் பக்கெட் சீட் மாதிரி, பக்கெட் சீட் மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது பக்கெட் சீட் மாதிரியும் பணம் இது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். வேறு ஃபார்ச்சுனரில் வர மாதிரி சீட்டு, இது போல சீட்டு ஃபார்ச்சுனரில் வர மாதிரி பண்ணணும்னா அதே மாதிரி பண்ணி தருவோம். அதே மாதிரி இப்போ வேறு எந்த காருக்குனாலும், எந்த காருக்குனாலும் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி வருதுலண்ணே, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க ஆல்ட்ரேஷனுக்கு? எங்களுக்கு வந்து சீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். சீட் கவர்ஸ் மாற்று, கவர்ஸ் பண்ணுறேன்னா காலையில் நீங்கள் ஒட்டிங்கன்னா ஈவினிங் எடுத்துக்கலாம். சீட் கவர்ஸ்லாம் சொன்னீங்கண்ணே, இப்போ அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வராங்க, அவங்க வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சில்னா பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து லோ குவாலிட்டி ஸ்டார்டிங்கே 700லேருந்து இருக்குது. இருக்குது, நம்ம 700லேருந்து இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வேலைங்கிறது நம்ம வந்து எல்லாமே ஒரே வேலை தான். ஆமாம், சின்ன மெட்டீரியல் தான் மாறும், மெட்டீரியல் மட்டும் தான் மாறும், மற்றபடி ஃபிட்டிங்கு ஸ்டிச்சிங்கு எல்லாமே ஒரே வேலை தான். ஆமாம், 14 ரூபா கூட பண்ணுற சின்ன வண்டி 14 ரூபா பண்ணுறது தான், லோ மெட்டீரியலையும் அதே தான் பண்ணுவோம். ஆனால் வந்து மெட்டீரியல் மாறும், மற்றபடி ஸ்பாஞ்சி மாறும், அவ்வளோ. மற்றபடி வேறு எதுவுமே மாறாது, வண்டியில் ஏற முடியும், மற்றபடி எல்லாமே ஒரே வேலை தான். அண்ட் சொல்லுங்கள், இப்போ இந்த கார் உங்கள்கிட்ட வந்திருக்கு, இதில் என்னெல்லாம் பண்ணுறீங்க? இப்போ எல்லாம் இது தவிர்த்து என்னெல்லாம் பண்ணுவீங்கன்றதை சொல்லுங்கள். இந்த காரில் வந்து இப்போ ஃப்ளோர் மேட்டு, கூலிங் பேப்பர், ஃப்ளோர் மேட்டுனா ஃப்ளோர் மேட்டு காட்டுற பேர் போட்டதை, இது வந்து ஃப்ளோர் மேட்டு. ரெஸ்பான்ஸ் மேட்டு தான் போடுறோம், குறைஞ்ச மேட்டு எதுவுமே போடுறது கிடையாது நம்ம. ஓ, ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போடுறோம், லோ குவாலிட்டி எதுவுமே போடுறது கிடையாது. லோ குவாலிட்டி கேட்டானா அப்படி ரொம்ப
விரும்பி கேட்டால் மட்டும் பண்ணி கொடுப்போம். அதனால சொல்லி நீங்கள் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான், ஃபஸ்ட் குவாலிட்டி தான் நாங்கள் சொல்கிறதே, ஃபஸ்ட் குவாலிட்டி தான். லோ குவாலிட்டி ரொம்ப நாங்கள் அவங்களால முடியலை அப்படின்னு சொன்னால் தான் லோ குவாலிட்டி பண்ணி தருவோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணுவார். இது வந்து நம்ம ஃப்ளோர் மேட்டு போடுவோம், சரி, வேறு வந்து இன்டீரியல் கிளீன் பண்ணி கொடுக்குறது, வேறு வந்து நம்ம இன்டீரியல் கிளீன் பண்ணி கொடுக்குறது, வேறு வந்து நெக்லஸ் போட்டு கொடுக்குறது, ஸ்டேரிங் போட்டு கொடுக்குறது, ஸ்டேரிங் கவருமே போட்டு தரீங்க? ஆமாம், ஸ்டேரிங், கியர், ஆட், அது எல்லாமே சீட் கவரோட சேர்ந்து தருமா இல்லை அது தனியாக? எல்லாமே தனி தான், எல்லாமே தனி தான். வேறு வந்து கியர் ஆடு, வேறு வந்து ஹேண்ட் பிரேக்கு, இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆமாம், டோர் பேடு, வண்டியில் டோர் பேடு பண்ணணும்னாலும் பண்ணி கொடுப்போம். இப்போ எல்லாரும் ஒருத்தவங்க வராங்க, ஒரு கார் விட்டு மொத்தமாக மாற்றணும், மொத்தமாக மாற்றினா எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். டோர் பேடு எல்லாமே பண்ணி பண்ணி சன்ஃபிலிம் பண்ணி கொடுக்கலாம். சன்ஃபிலிம் ஆல்ரெடி இப்போ இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். மேலே வந்து இது பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் மொத்தம் கம்ப்ளீட்டாக விட்றோம்னா? எப்போதுமே ரெண்டு நாள் ஆயிரும். ரெண்டு நாள் ஆயிரும், ரெண்டு நாளே எல்லா வேலையுமே மொத்தம் எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, அதனால வந்து நான் கூட நினைச்சேன் ஒரு ஒரு வாரம் ஒன்றரை வாரம் மாதிரி அப்படிலாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து குறைஞ்சபட்சமே ரெண்டு நாள் தான். ரெண்டு நாளே எல்லா வேலையும் எல்லா வேலையுமே நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்கோம். இப்போ இந்த ஃபீல்டில் நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கீங்க? இந்த ஃபீல்டு நாங்கள் ஒரு 12 வருஷமாக இருக்கும். 12 15 வருஷம், 15 வருஷமாக இருக்கும். 10 வருஷம் ஃபாரினில் இருந்தோம். ஓகே, ஃபாரினில் இதே வேலை தான் பண்ணிகிட்ருந்தோம். ஓ சரி, அங்கே அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா மேக்ஸிமம் அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது தான் நிறைய பேர் கஸ்டமர் வந்து விரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு திருப்பி பண்ணதுக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்கோயாவில் போகிறதுக்கு இங்கே வந்துடுவோம். இது பண்ணி நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். சூப்பராக பண்ணிங்க. ஓகேண்ணா, சீட் ஃபிட்டிங்? ஆமாம், இது ஃபுல்லாக சீட்டு ஃபிட்டிங் பண்ணுறது. சீட் ஃபிட்டிங் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம், ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுறதா? ஸ்டிச்சிங் அங்கே பண்ணாங்களா? அங்கே பண்ணதுக்கப்புறம் அங்கே ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குண்ணா, இருக்கலாம். ஓ, அந்த ஃபஸ்ட்டு சொன்னாங்க செகண்ட் குவாலிட்டி? ஓ, செகண்ட் குவாலிட்டி அதுவுமே நபர் இல்லை, ஃபஸ்ட் குவாலிட்டி மாதிரியே இருக்கும். ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதுதான் சொன்னீங்களா அந்த டபுள் ஸ்டிச்சிங்? ஆ, என்ன இருக்குல்ல, இதுதான் டபுள் ஸ்டிச்சிங். ஓகே, நபர் இல்லை, டபுள் ஸ்டிச்சிங். இப்போ இந்த அந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சிங் போட்டு கொடுப்போம் கையாலே. இது ஆமாம், கையால். ஏன்னா இது வந்து ஒரிஜினல் சீட்டு ரெடிமேடாக பண்ணுறது இப்படி பண்ண மாட்டாங்க, தைக்க மாட்டாங்க. இது வந்து நாங்கள் ஒரிஜினல் சீட்டு, இது ஓகே வம்பாவும் ஆகாது. ஆமாம், நாளைக்கு தேவைனாலும் இந்த நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரிஜினல் சீட்டு அப்படியே இருக்கும். நீங்கள் ரெடி ஆமாம், நீங்கள் ரெடிமேடு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கோன் ஊசி வச்சு குத்தி அந்த ஒரிஜினல் சீட்டை கிழிச்சிருவாங்க, கிழிச்சிருவாங்க. நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. என்ன தைக்கிறாங்கல்ல, ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஹேண்ட் ஸ்டிச்சிங் போடுறதுனால தானே ஆடாது, அசையாது, எதுவுமே இதாகாது. எல்லாம் உங்களுக்கு நாளைக்கு ஒரிஜினல் செட்டு வாங்கினாலும் அந்த நூலை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதும், நம்ம அந்த ஒரிஜினல் சீட்டு அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் ஆகாது. இப்போ எந்த மாதிரி சீட்டில் என்னன்னா உட்காந்து அந்த ஹீட் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி எந்த மாதிரி அமெரிக்கன் மெட்டீரியல் ஹீட்டே வராது, 100% ஹீட்டே வராது. இப்போ கம்பெனிலேருந்து போடுறதுல உங்களுக்கு வருமா? கம்பெனிலேருந்து லோக்கல் லோக்கல் மெட்டீரியல் தானே போடுவாங்க. அமெரிக்கன் மெட்டீரியல்லாம் கம்பெனியில் போடுவாங்களா? போட்டோன்னா அவங்களுக்கு இதாகாது இல்லை? ஆமாம், கம்பெனிலங்கிறது வந்து லோ மெட்டீரியல் தான் போடுவாங்க. ஹை மெட்டீரியல் அமெரிக்கன் வந்து கம்பெனிலேயே கிடைக்காது. நாங்கள் வேணாலும் சாம்பிள் தரோம், எந்த கம்பெனிலேயே போய் கேட்க சொல்லுங்கள். அது எதுவுமே அமெரிக்கன் லெதர் கிடைக்காது, அது இம்பார்ட்டன்ட் வச்சு. இந்த சைடில் என்னென்ன வச்சுருக்கீங்க? இதெல்லாம் ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கேன். இந்த சைட் மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான் வச்சுருக்கேன். இது இப்போ குடோன்லேயும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே, இது ஃபுல்லாக நம்ம எடுத்து பக்கத்தில் யூஸ் பண்ணுறதுனால, கட்டிங் பண்ணுறதுனால எடுத்து சைட்லேயே வச்சுருக்கேன். இது போக நிறைய மெட்டீரியல் வந்து குடோனில் இருக்குது. நான் இப்போ தைக்கிற இடத்துக்கு கொண்டு போனோம்ல, அங்கே பின்னாடி சைட் இருக்குது நிறைய மெட்டீரியல். இது வந்து என்னென்னா அமெரிக்கன் மெட்டீரியல்னு சொன்னிருந்தோம்ல. ஆமாம், அதுதான் இது. இதில் ஹோல்ஸ் 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 ஓடுறது வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஏறாது. ஓகே, அதாவது இது வந்து பிஎன்டபிள்யூ ஆடி இந்த மாதிரிக்கெலாம் ஏசி கீழேருந்து சீட்லேருந்து ஏசி வர்றதுனால இந்த ஹோல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓ, அப்போ நம்மளுக்கு நம்ம ஹீட் ஏறாது இல்லை. அதனால் ஏசி வர்றதுனால பிஎன்டபிள்யூ ஆடிக்கெலாம் இந்த இது போடுவாங்க. இது வந்து ஒரு டிசைன் மாதிரி. இது வந்து ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து அது இல்லை, டிசைன் மாதிரின்னு இல்லை, எனக்கு அந்த இதில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு இதில் வந்து ஹோல் உள்ளது மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு இதை போட்டு கொடுக்கும். இந்த மாதிரி போட்டு கொடுக்கும். ஆமாம், இது வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கீங்க? நிறைய டிசைன்ஸ், இந்த ஹோல்ஸ் உள்ளது, வேறு வந்து இந்த அமெரிக்கன் லெதர்லாம் வந்து ஒவ்வொரு கலரு கலர் வேரியன்ட் எல்லா இதுலேயுமே இருக்கும். ஆமாம், கலர் எல்லாமே இருக்குது. இப்போ அமெரிக்கன்லேயாலும் சரி இல்லைனா கூட ரெண்டு சொன்னீங்க. ஆமாம், நம்ம இது வந்து அதுக்கப்புறம் அந்த அப்போசர் சொன்னிருந்தோம்ல. ஆமாம், அப்போசர் கிளாத் வந்து இதுதான் இருக்குல்ல, இந்த கிளாத்தும். அண்ட் ஃப்ளோர் மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு டிசைன் எதாட்டி காட்டிங்கன்னா? ஃப்ளோர் மேட்டுக்கு வந்து டிசைன்ஸ் என்ன இருக்குல்ல, எல்லாமே டேப்பில் பதிஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, ரெடி மேட்டு. ஓ, நம்ம 3D மேட்டு. இதில் நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம போட்டோன்னா போடலாம், போட்டது என்ன இருக்குது
இதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருந்தீங்க? ஆ போட்டது, வண்டிக்கு போட்டிருந்தது 70 மட்டும். நீங்க சைன்ல செய்யறானோ இது வந்து அதுக்கு மேல போடக்கூடிய நூடுல்ஸ் மேட், அதாவது ஃப்ளோர் மேட்னா இருக்குல்ல, அந்த மேட்டை போட்டுட்டு அதுக்கு மேல போடுறோம். ஆமா, இதுக்கு மேல வந்து மண் வந்து உள்ள அப்படின்னு சொல்லி இந்த மேட்டை யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறீங்க? அது இது எல்லாருமே ப்ரைஸ் தான் மெயினாக பார்ப்பாங்க. ப்ரைஸ் வந்து நம்ம நான் சொல்கிறோம்ல, அந்த சிக்கர் எல்லாமே இன்ட்ரியல் இதுவுமே நம்ம வந்து வெளியே வந்து ஆள் வந்து தான் நம்மள்கிட்ட பண்ணி கொடுப்பாங்க. அதனால நாங்கள் சேர்த்து பண்ணுறதுனால அவங்களுக்கு எல்லாமே ஆஃபரில் தான் பண்ணி கொடுப்போம். அதை வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டோம். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸாக தான் இருக்குமா, ஏன்னா இன்றைக்காடி சேஞ்ச் ஆகும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ப்ரைஸ் வந்து நம்ம அந்த அமெரிக்கன் இதில் எதுவுமே குறைக்க முடியாது. மட்டன் மண்டியில் வேணாலும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இது பண்ணுறதே கிடையாது, அவ்வளோ ஏற்றுறதே கிடையாது. இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தேன் நம்ம நியூ கார்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது எங்கே இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடும், நம்ம எல்ஐசிக்கு ஆப்போசிட்டும், அண்ட் நம்ம பைபாஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு நான் அந்த ரூட் மேப்பில் காட்டுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் மறக்காமல் கீழே போடுறேன், செக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 கார் பக்கத்தில் வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டெய்லி ரொட்டீன் ஆகிட்டே இருக்குது, எந்த அளவுக்கு தரமாக பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு சீட் கவர்லாம் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். சீட் கவர்ஸ் மட்டும் கிடையாது, சீட் கவர்ஸ் அதை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். தரமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் காரை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம நியூ கார்ஸ்க்கு வாங்க. மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்தா என்னென்ன பண்ணி தெரியும், லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தி அது பக்கத்தில் பெல் பட்டன் நம்பிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.